வாவ் ரோஸ் என்னது இவ்ளோ ஸ்டேஷனரி திங்ஸ் ஒரே இடத்துல இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல ரோஸ். எஸ் கைஸ், நீங்க தானே எப்பவுமே நான் வாங்கிட்டு வர ஸ்டேஷனரி எல்லாம் எங்க வாங்குறேன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. அதனால தான் நான் இன்னைக்கு உங்களை அந்த ஷாப்புக்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏய் ரோஸ், இந்த யூனிகார்ன் பவுச் பாருப்பா, பயங்கர பெருசா சூப்பரா இருக்குப்பா. இந்த கடையில தான் நீ எப்பவுமே யூனிகார்ன் பவுச் எல்லாம் வாங்குவியா? ரொம்ப நல்லா இருக்கு, நான் இதை ஓபன் பண்ணி பார்க்கட்டுமா? எஸ் நான்சி, நீ ஓபன் பண்ணி பாரு. இது நிறைய திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஸ்பேஸ் இருக்கும் தெரியுமா? ஏய் ரோஸ், இந்த பென்சில் டாப்பர் எரேசர் வந்து ஃப்ரீயா தராங்களா? சூப்பர்ப்பா, நான் இந்த பவுச் கண்டிப்பா வாங்குவேன். நம்ம ஸ்கூலுக்கு நிறைய திங்ஸ் எடுத்துட்டு போகணும்னா கண்டிப்பா இந்த பெரிய பவுச் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா? இதுக்குள்ள பென், பென்சில், எரேசர்னு நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். ஏ ரோஸ், உங்களுக்கு யூனிகார்ன் பவுச் இருக்கிற மாதிரி பாய்ஸுக்கு ஸ்பேஸ் டிசைன் இருக்கு போல. நல்ல வேலை, எங்க எங்களுக்கு இருக்காம போயிருமோன்னு நான் வருத்தப்பட்டேன். சூப்பரா இருக்கு ரோஸ், நான் இந்த ஸ்பேஸ் டிசைன் பவுச்சே எடுத்துக்கிறேன். பண்டி பண்டி, இதுக்குள்ள நம்ம பென், பென்சில், எரேசர், ஷார்ப்னர் மட்டும் இல்ல, ஹைலைட்டர், ஸ்கெட்ச் பென், கிரையான், கலர் பென்சில்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். நிறைய திங்ஸ் எடுத்துட்டு போவோம் தெரியுமா? அந்த மாதிரி டைமுக்கெல்லாம் இந்த பெரிய பவுச் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொன்ன நான்சி, நம்ம ஆர்ட் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் வச்சு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பவுச் வாங்கிக்கணும். சரி, ஆளுக்கு ஒரு பவுச் வாங்கிட்டோம்ல, இனி அடுத்தது என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. என்னது ஹைலைட்டரா? ஏ ரோஸ், இது பாக்கறதுக்கு உண்மையாவே செம்ம கியூட்டா இருக்குப்பா. நானே டக்குன்னு பார்த்தப்ப நெயில் பாலிஷ் தான் நினைச்சுக்கிட்டேன் தெரியுமா? இந்த பாட்டில் மட்டும் பாக்கறதுக்கு எவ்வளவு கியூட்டா இருக்கு, உள்ள நிறைய கிளிட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமாப்பா, ஹைலைட்டர் தான். நான்சி, இங்க பாரு, அந்த நெயில் பாலிஷ் ஹைலைட்டர் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தியா? நான் நினைக்கிறேன் இது ரொம்ப கியூட்டா இருக்குங்கறக்காக நிறைய ஸ்டாக் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான்சி, நீ எடுத்துட்டு போயிரு, நெக்ஸ்ட் வீக் வந்து பார்க்கும்போது கண்டிப்பா இந்த நெயில் பாலிஷ் ஹைலைட்டர் காலி ஆயிருக்கும். லாஸ்ட் வீக் நீ இதைத்தானே ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்த, இதுதானே யூனிகார்ன் ஹைலைட்டர்? கரெக்டா சொன்ன நான்சி, நம்ம முன்னாடி ஸ்பேஸ் ஹைலைட்டர் வச்சிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி 6 கலர்ஸ்ல 6 பாட்டில்ஸ்ல யூனிகார்ன் ஹைலைட்டர் விட்டுருக்காங்க. இது கூட பாக்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும் தெரியுமா? எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்குப்பா, அந்த நெயில் பாலிஷ் ஹைலைட்டரும் பிடிச்சிருக்கு, இந்த யூனிகார்ன் ஹைலைட்டரும் பிடிச்சிருக்கு. ரெண்டுமே பாக்கறதுக்கு கியூட்டா இருக்கு. ஆனா எங்க அம்மா ஒரே ஒரு செட்டு தான் வாங்க சொல்லிருக்காங்க, எதை வாங்குறதுனே எனக்கு தெரியலையே. என்கிட்ட கூட நான்சி, அதை எப்படி ஓபன் பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். இங்க பாத்தியா, இந்த கேப் மாதிரி இருக்கு இல்லையா, இத ரிமூவ் பண்ணினா உள்ளதா ஹைலைட்டர் இருக்கும். இந்த கலர்ஸ் எல்லாம் சூப்பர் கியூட்டா இருக்கும் தெரியுமா? நான்சி, பொண்ணுங்களுக்கு தான் நிறைய ஹைலைட்டர் டிசைன் டிசைனாக வந்திருக்கு. இங்கே பாரு, நெயில் பாலிஷ் மாதிரியே இந்த யூனிகார்ன் டிசைனில் கூட நிறைய பேக்கெட்ஸ் இருக்குது. சீக்கிரம் ஏதோ ஒன்று எடுத்துரு நான்சி. நோ நோ பண்டி, உன்ன மாதிரி பாய்ஸ் யூஸ் பண்ணுறக்காக இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஹைலைட்டர், எக் ஹைலைட்டர் கூட இருக்கு. ஏ ரோஸ், இது ரெண்டும் கூட ஹைலைட்டர் தானா? ஏ சூப்பராக இருக்குப்பா, ஐயோ அழகாக இருக்குது. இது பார்க்கறதுக்கு வந்து குச்சி ஐஸ் மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு இப்போ எதை எடுக்கிறதுனே தெரியல. நாலு டிசைனுமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நான்சி, ஒன்று பண்ணலாம், நான் வேணா இந்த பாப்சிக்கல் ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன், நீ வேணா அந்த நெயில் பாலிஷ் ஹைலைட்டர் எடுத்துக்கோ, ஆளுக்கு ஒரு நாள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்டி, நீ என்ன சொல்ல வர்ற? நான் ஒரு நாள் பாப்சிக்கல் எடுத்துட்டு போயிருவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீ ஒரு நாள் நெயில் பாலிஷ் எடுத்துட்டு போவியா? ஐயோ, நான் நெயில் பாலிஷ் எல்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்க. வேணா ஒன்று பண்ணலாம், இந்த பாப்சிக்கல் ஒருத்தரும் இந்த எக்ஸ் இருக்கு பாத்தியா, இந்த எக்கு கூட பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. நான்சி, நான் வேணா எக் எடுத்துக்கிறேன், நீ வேணா பாப்சிக்கல் ஹைலைட்டர் எடுத்துக்கோ, ஆளுக்கு ஒரு நாள் மாத்தி மாத்தி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். பண்டி பண்டி, எனக்கு இந்த பாப்சிக்கலும் பிடிச்சிருக்கு, எக்கும் பிடிச்சிருக்கு, யூனிகார்ன் டிசைன் போட்டதும் பிடிச்சிருக்கு, நெயில் பாலிஷ் போட்டதும் பிடிச்சிருக்கு பண்டி. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. எங்க அம்மா ஆனா ஒன்னே ஒண்ணுதான் எடுக்க சொல்லியிருக்காங்க. நீ இந்த மாதிரியே வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்காத, நான் முடிவு பண்ணிட்டேன் ரோஸ், நான் இந்த எக் ஹைலைட்டர் தான் எடுக்க போறேன். நீ என்னமோ பண்ணிக்கோ நான்சி. நீ எக் எடுக்க போறியா? அப்படின்னா நான் ஒன்னு பண்றேன், இந்த பாப்சிக்கலும் அந்த நெயில் பாலிஷும் எடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏ ரோஸ், இந்த கடையில ஃப்ளோட்டிங் பென் எல்லாம் இல்லையா ரோஸ்? இருக்க பண்டி, இங்க பாத்தியா, இது எல்லாமே புதுசா வந்திருக்கிற ஃப்ளோட்டிங் பென் ஸ்டாக் தான். நீ லாஸ்ட் மந்த் வந்துட்டு இல்லன்னு சொன்னாங்க இல்லையா, இப்ப புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இதை எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. ஏ லில்லி, இந்த ஃப்ளோட்டிங் பென்னா என்னன்னு உனக்காவது தெரியுமா? லில்லி, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பென்ன தண்ணிக்குள்ள போட்டா தண்ணிக்குள்ள மிதக்குமா?
தேடிக்கிட்டே இருக்க. நீ எதுக்காக ரோலிங் கிரையான்ஸ் இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல ரோஸ். எஸ் லோட்டஸ், இந்த ஷாப்ல புதுசா ரோலிங் கிரையான் ஸ்டாக் கூட இறக்கிருக்காங்க. அதனால தான் நான் உங்க எல்லாத்தையும் இந்த ஷாப்புக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏ லில்லி, ரோலிங் கிரையான்ஸ்னா என்ன? என்னது இது லோட்டஸ் எல்லாரும் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க, அப்படின்னா என்னப்பா? கமோன் நான்சி, உனக்கு ரோலிங் கிரையான்ஸ்னா கூட என்னன்னு தெரியாதா? நம்ம நார்மல் கிரையான்ஸ்னா நமக்கு வந்து கிரையான்ஸ் குறைய குறைய ஷார்ப்னர் வச்சு ஷார்ப் பண்ணுவோம் இல்லையா? இது அந்த மாதிரி கிடையாது. இந்த கிரையான்ஸை வந்து ரோல் பண்ணனா அப்படியே அந்த கிரையான் ஸ்டிக் வந்து வெளியில வரும். நம்ம ஈஸியா கலர் பண்ணிக்கலாம். ஹை, இந்த டிசைன் எல்லாம் பாக்குறக்கே ரொம்ப கியூட்டா இருக்குப்பா. பிங்க் கலர்ல இருக்கிறே, நான் ஒரு கிரையான் எடுத்து இப்ப நான் ரோல் பண்ணி பாக்குறேன். நீ சொல்ற மாதிரி வெளியில வருதான்னு பாக்குறேன். ஹை, ஆமா, கிரையான் ஸ்டிக் மட்டும் வெளியில வருதே. எஸ் நான்சி, நீ சொன்ன மாதிரி அந்த பெரிய யூனிகார்ன் பவுச் வாங்கினீனா இந்த ரோலிங் கிரையான்ஸை கூட அந்த பெரிய பவுச்சுக்குள்ளே வச்சு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். தெரியுமா, நல்ல வேலை நான் உங்கள் கூட சேர்ந்து இந்த கடைக்கு வந்தேன். இந்த கடையில் எல்லாமே ப்ரைஸ் கூட சீப்பாக தான் இருக்குது. நான் இதுவும் ஒரு செட் வாங்கிக்கிறேன். எங்கள் அம்மா உனக்கு என்னென்ன வேணுமோ ஒரே ஒரு செட் மட்டும் வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நான்சி. ஓகே கைஸ், நானும் இது ஒரு செட் எடுத்துக்கிறேன், நீயும் ஒரு செட் எடுத்துக்கோ. ஏ நான்சி, இங்கே பார்த்தியா பிடிஎஸ் பென்சில் பாக்ஸ். இந்த பிடிஎஸ் பென்சில் பாக்ஸாக இப்போ எல்லாரும் வச்சுட்டு இருக்காங்க. நல்ல வேலை எனக்கு ப்ளூ கலர் கிடைச்சிச்சு. ரோஸ், நான் இந்த ப்ளூ கலர் பிடிஎஸ் பென்சில் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். ரோஸ், நீ அதை ஓபன் பண்ணி பாரு பண்டி, உனக்கு அதுல ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. என்னது, பென்சில் பாக்ஸ்க்குள்ள சர்ப்ரைஸ் இருக்கா? ஏ ரோஸ், இது லைட் பென்சில் பாக்ஸா? லைட் வச்ச பென்சில் பாக்ஸ்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. நான்சி, உனக்கு தெரியுமா, இது போன மாசம் தான் புதுசா வந்திருக்கு. நான்சி, இது நம்ம பென்சில் பாக்ஸாவோ யூஸ் பண்ணிக்கலாம். நைட் படிக்கும் போது நைட் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தெரியுமா, இங்க பாரு, இப்ப நம்ம மூணு பேர்த்து ஃபேஸ்லயும் லைட் அடிக்கிறேன். எப்படி சூப்பரா இருக்கு பாத்தியா? ஆமா பண்டி, இது பாக்குறதுக்கு நைட் லேம்ப் மாதிரியே இருக்கு. அப்படின்னா நான் பிங்க் எடுத்துக்கிறேன். இங்க பாரு, இப்ப இந்த நைட் லேம்ப் இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அடியில நோட் புக்கை வச்சா எப்படி லைட் நோட் புக் மேல பளிச்சு நடிக்குது பாத்தியா? நான் இதை ஒண்ணு வாங்கிட்டு நைட் டெய்லி இதை வச்சுதான் படிக்க போறேன். நான்சி, நீ பகல்லே படிக்க மாட்டேன், இது நைட்ல லைட் போட்டு வேற படிக்கிறியா? உனக்கெல்லாம் இது யூஸ் ஆகாது, எனக்கு வேணா யூஸ் ஆகும். ஐயோ, இந்த பிங்க் கலர் பிடிஎஸ் பென்சில் பாக்ஸ்குள்ளயும் லைட் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. கடவுளே, இருக்கணும் இருக்கணும் இருக்கணும். ஏன்னா எனக்கு இந்த பிடிஎஸ் பென்சில் பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எப்படி இல்லாம போகும் பாரு, எல்லாம் ஒரே டிசைன், கலர் மட்டும்தான் வேற. ஓகே, அப்படின்னா நீ பிங்க் எடுத்துக்கோ, நான் ப்ளூ எடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் இதை கண்டிப்பா நாளைக்கே ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வர போறேன் பண்டி. சூப்பரா இருக்கல, நீ சொன்ன மாதிரி டெய்லி நான் நைட் இதை வச்சுதான் படிக்க போறேன். கம் ஆன் கைஸ், சீக்கிரமா அந்த பென்சில் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் வந்து பாருங்க. இன்னும் நிறைய திங்ஸ் கியூட்டா இந்த ஷாப்ல இருக்கு. ஒரே திங்ஸ் வச்சு எவ்வளவு நேரமா நீங்க பாத்துட்டு இருப்பீங்க? வாவ், லில்லி அண்ட் நான்சி, சீக்கிரமா இங்க வந்து பாருங்க. இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? யூனிகார்ன் ஃபர் பவுச் இருக்கு. இந்த ஃபர் பவுச் ரொம்ப கியூட்டா இருக்கும் தெரியுமா? ஹை ரோஸ், இந்த ஃபர் பவுச் தான் நான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன்ப்பா. இந்த ஃபர் பவுச்சோட விலை கூட ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், ரெயின்போ கலர்ஸில் போட்டிருக்காங்க. இதில் என்ன கலர் எடுக்கிறதுன்னு தெரியலையே. நான்சி, எல்லா கலரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் உள்ள இருந்து வெளியில எடுத்து பாரு. பண்டி பண்டி, இதோட பிரைஸ் பாரு, ரொம்ப கம்மியா போட்டிருக்காங்க. 100 ரூபீஸ் தான் போட்டிருக்காங்க பண்டி. ஐ, சூப்பரா இருக்குல்ல. நீ சொன்ன மாதிரி எல்லா கலருமே கியூட்டா இருக்கு. டச் பண்ணி பார்த்தா டெட்டி பேர டச் பண்ண மாதிரி இருக்கு. நான் இந்த கலரே எடுத்துக்கிறேன். அந்த கடைக்காரர் சொல்லிட்டு இருந்தாரு, இதுக்குள்ள ஏதோ ஃப்ரீ கிஃப்ட் வச்சிருக்காங்களாமா நான்சி, என்னன்னு பாரு. பண்டி, நீ சொன்னது கரெக்டா, இதுக்குள்ள ஃப்ரீயா ஒரு யூனிகார்ன் பென் வச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டா இருக்குல்ல, எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியலையே. ஏ நான்சி, கேப் அந்த பக்கம் தான் இருக்கு, அப்ப கண்டிப்பா அந்த பக்கம் தான் ஓபன் பண்ணனும். இந்த யூனிகார்ன் பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குல்ல, குடு நான் ஓபன் பண்ணி தரேன். பாத்தியா, இந்த பக்கம் தான் கேப் இருக்கு. நான்சி, பேசாம இந்த ஒரு பவுச் ஒன்னு வாங்கிக்கோ, உனக்கு கூடவே ஒரு பென் ஒன்னு ஃப்ரீயா கிடைக்குது இல்ல. ரோஸ், நான் இந்த பவுச் ஒன்னு எடுத்துக்கறேன், அப்படியே பிடிஎஸ் பென்சில் பாக்ஸ் ஒன்னு எடுத்துக்கறேன். ரோஸ், எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு நான்சி. ஓகே, இத நான் வேணா எடுத்துக்கறேன். இன்னொரு கலர் நீ எடுத்துக்கோ நான்சி. எல்லா கலரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு லில்லி, நீ வேணா அதை எடுத்துக்கோ. நான் வேணா இந்த ப்ளூ எடுத்துக்கிறேன். பண்டி வேணும்னா இந்த ஒயிட் எடுத்துக்கிட்டோம். ஆனால் மூணுமே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம கிளாசிக் மினி ஃபுட் .com வெப்சைட்டில் இந்த மாதிரி நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட்டோட லிங்க் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன், www.classicminifood.com. வெப்சைட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம்.
இதுக்கப்புறம் நம்மளோட வெப்சைட்ல ரெகுலரா நிறைய ஸ்டேஷனரி திங்ஸ், பார்பி டால்ஸ், அதுக்கப்புறம் நிறைய டாய்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நீங்க ஃப்ரீக்வெண்டா வெப்சைட்டை விசிட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, எங்க ப்ராடக்ட்ஸோட பிரைஸை வந்து நீங்க மற்ற வெப்சைட்ல கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். மற்ற எல்லா வெப்சைட் இல்லாட்டி லோக்கல் ஸ்டேஷனரி ஷாப்ஸ் இல்லாட்டி ஃபேன்சி ஸ்டோர்ஸ் எங்க வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்ற எல்லா இடத்த விட எங்க வெப்சைட்ல இருக்கிற பிரைஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றதுல ஏதாவது டவுட் இருந்தா டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ, பாய்.